Hi friends, welcome to our pet channel. என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேரட்க்கு என்ன ஃபுட்லாம் கொடுக்கறது அண்ட் என்ன ஃபுட்லாம் கொடுக்க கூடாதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 5000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட்டை எங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. ஒன் செகண்ட், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அங்க டாபிக்ல போகலாம். பேரட் வளர்த்துற நிறைய பேர் அவங்களோட பேரட்டுக்கு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பீங்க. இதனால் பேரட்டுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அண்டு பேரட்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பேரட்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சர்ஸ் ஃபுட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன். பேரட்டுக்கு கொடுக்கக்கூடாத ஃபுட்டில் ஆனியனும் ஒன்று. ஆனியனில் பார்த்தீங்கன்னா சல்ஃபாக்சின்ற நச்சுத்தன்மை இருக்குது. அதனால் பேரட்டுக்கு ஆனியன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேரட்டுக்கு ஆனியன் கொடுக்கலனாலும் பேரட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆனியனை வைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாமல் அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் சாப்பிட்ருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை ரெகுலராக கொடுத்தீங்கன்னா பேரட்டுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அண்ட் சடன் டெத் ஆக கூட சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து கார்லிக். கார்லிக்கில் ஆலிசன் இருக்கிறதுனால பேரட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. கார்லிக் கொடுத்தீங்கன்னா இமினிட் ஹெல்த் இஷ்யூ ஆகாது, பட் பின்னாடி சைட் எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கார்லிக் வந்து உங்கள் பேரட்டுக்கு ஸ்டொமக் இரிட்டேஷன் ஏற்படுத்தி பேரட் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. தேர்ட், ஆயில் ஃபுட். பேரட்டுக்கு எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் கொடுக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், பொரியல், தோசை இது மாதிரி ஆயிலில் செஞ்ச எந்த ஃபுட்ஸையும் கொடுக்காதீங்க. நீங்கள் பேரட்டை சிக்கிலேருந்து வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் உங்ககிட்ட சாப்பிட வரும். அப்படி வரும்போது நீங்கள் சாப்பிட்ற ஆயில் ஃபுட்டை அதுக்கும் கொடுத்து பழக்குவீங்க. பட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பேரட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதோடய லைஃப் டைமை நீங்களே ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் பேரட்டுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது பேரட் உங்கள் பக்கத்தில் வந்தாலும் பேரட்டுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெலாம் கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சுகர். சுகர் ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் அண்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. ஃபிஃப்த்து சால்ட். பேரட்டுக்கு நீங்கள் அதிகம் சால்ட் இருக்க ஃபுட்டாக கொடுக்காதீங்க. நீங்கள் குக்கிங் ரைஸ் கொடுத்தா கூட சால்ட் போடாத குக்கிங் ரைஸாக கொடுங்க. பேரட்டுக்கு நீங்கள் சால்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கிட்னியை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. சிக்ஸ்த்து ஃப்ரூட் சீட்ஸ். ஆப்பிள், பேரிக்காய் மாதிரியான ஒரு சில ஃப்ரூட்ஸோட சீட்ஸில் பார்த்தீங்கன்னா சைனைட் இருக்குது. இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரட் அந்த சீடை சாப்பிட சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னா டைஜஸ்டிக் ப்ராப்ளம், பிரெயின் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் சம்டைம் பேரட் டெத் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பேரட்டுக்கு நீங்கள் ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க. செவன்த், அவகேட்டா. தமிழில் வெண்ணெய்ப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டில் பெர்சின்ற ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதை ஹியூமன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் இதை பேரட் சாப்பிட்றதுனால ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்டை பேரட்டுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எயித்து, எக் பிளான்ட். கத்திரிக்காயில் சேலமின்ற ஒரு விதமான பாய்சன் இருக்குது. இது நமக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது, பட் பேரட்டுக்கு கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன், வாமிட்டிங் மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். நைன்த்து, சாக்லேட் அண்ட் கஃபின். பேரட்டுக்கு கொடுக்கக்கூடாத ஃபுட்டில் சாக்லேட்டு ஒன்று. சாக்லேட்டில் தியோப்ரோமைன்ற நச்சுத்தன்மை இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா பேரட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். அதே மாதிரி உங்கள் பேரட்டுக்கு கஃபினும் ஒரு ஆபத்தான ஒன்று தான். காஃபி பவுடர் அண்டு காஃபிலெலாம் கஃபின்ற நச்சுத்தன்மை இருக்குது. இது பேரட்டுக்கு டீஹைட்ரேஷன், ஹை பாடி டெம்பரேச்சர் அண்ட் சம்டைம் டெத் ஆக கூட சான்ஸ் இருக்குது. கஃபின்ற நச்சுத்தன்மை காஃபியில் மட்டும் இல்லை, பிளாக் டீ அண்டு எனர்ஜி ட்ரிங்கில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பேரட்டுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. டென்த்து, ஃப்ரைடு ஃபுட்ஸ். நீங்கள் ஃப்ரை பண்ண எந்த விதமான ஃபுட்டையும் பேரட்டுக்கு கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரை பண்ண ரைஸ், ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இதில் ஃபேட் அதிகமாக இருக்கனால பேரட்டுக்கு டைஜஸ்டிக் இஷ்யூ, வெயிட் கெயின் அண்ட் சம்டைம் பாய்சன் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லெவன்த்து, ஃபிஷ் அண்ட் மீட். பேரட் வளர்த்துற பாதி பேர் அவங்க பேரட்டுக்கு ஃபிஷ் அண்ட் மீட்டு கொடுத்துட்ருப்பீங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் பேரட்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், டைரியா அண்டு டீஹைட்ரேஷன் மாதிரியான ஹெல்த் இஷ்யூ வர சான்ஸ் இருக்குது. ரா மீட்டில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியாலாம் இருக்கும் அண்டு குக் பண்ண மீட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா அண்டு ஆயிலெலாம் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருப்பீங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். நீங்கள் பேரட்டுக்கு டைரெக்டாக கொடுக்காட்டியும் நீங்கள் சாப்பிடும் போது பேரட் வந்து சாப்பிட சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தாலும் நீங்கள் அதை பேரட்டுக்கு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் கொடுக்காதீங்க. டுவெல்த்து, டைரி ப்ராடக்ட்ஸ். பேரட்டுக்கு எந்த விதமான மில்க் ப்ராடக்ட்ஸும் கொடுக்காதீங்க. பால் வந்து நச்சுத்தன்மையற்றதாக இருந்தாலும்
அதில் லாக்டோஸ் இருக்கனால பேரட்டுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ பால் சம்மந்தமான கீ, பட்டர், சீஸ்லாம் கொடுக்காதீங்க. இதனால் பேரட்டுக்கு டைஜஸ்டிக் ப்ராப்ளம் வரும். 13. பிஸ்கட்ஸ். பிஸ்கட்டை மேக்ஸிமம் பேரட்டுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட்டை வந்து 1 or 2 days கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் வரும். நிறைய பிஸ்கட்டில் கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, இது பேரட்டுக்கு நல்லதில்லை. முக்கியமாக சாக்லேட் பிஸ்கட்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் பிஸ்கட்ஸை அவாய்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். 14. மஷ்ரூம். மஷ்ரூம் வந்து ஈஸியாக டாக்ஸிக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும். மஷ்ரூமை பேரட்டுக்கு கொடுத்தீங்கன்னா டைஜஸ்டிக் ப்ராப்ளம் அண்டு இன்னும் சொல்ல ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் மஷ்ரூமை பேரட்டுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் மஷ்ரூம் செஞ்சாலும் பேரட்டுக்கு சாப்பிட கொடுக்காதீங்க. 15. ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து மோஸ்ட் டேஞ்சர் ஃபுட் ஃபார் பேரட்ஸ். ஆல்கஹாலில் இருக்க நச்சுத்தன்மையை வந்து ஹியூமன்ஸ் வந்து ஈஸியாக வெளியேற்றிடலாம், பட் பேரட்டால் அதை பண்ண முடியாது. ஸோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பேரட் பக்கத்தில் வைக்காதீங்க. ஆல்கஹால் வந்து ஹார்ட் அண்ட் லிவரை வந்து டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. எந்த விதமான மெடிசன்ஸையும் அது பக்கத்தில் வைக்காதீங்க. 16. ரா பீன்ஸ். பேரட்டுக்கு க்ரீன் பீன்ஸ் கொடுக்கலாம், பட் ரா பீன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரா பீன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரியான எந்த ரா பீன்ஸும் கொடுக்காதீங்க. ரா பீன்ஸில் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இது பேரட்டுக்கு செரிமான கோளாறை ஏற்படுத்தும். இப்போ வரைக்கும் சொன்ன ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் பேரட்டுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இன்னும் 4 foods இருக்குது, அதை வந்து லிமிட்டாக கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை, அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுவும் பாய்சனான ஃபுட் ஆயிரும். அது என்ன ஃபுட்லாம் பார்க்கலாம். 17. டேப்பியோக்கா. மரவள்ளிக்கிழங்கு நச்சுத்தன்மையற்றது தான், இருந்தாலும் பேரட்டுக்கு 1 weekல் 1 or 2 pieces மேலே கொடுத்தீங்கன்னா பேரட்டுக்கு வெயிட் கெயின் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 18. ரா பீனட். வேர்க்கடலை கிளிக்கு ஆரோக்கியமான ஒன்று தான், இருந்தாலும் பச்சை வேர்க்கடலை அண்ட் அதோட ஓடில் ஆக்லாடாக்சின் இருக்கிறதுனால பேரட்டுக்கு லிவர் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் பீனட்டை குக் பண்ணால் அந்த டாக்ஸிக்கை குறைக்க சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் பீனட்டை அடிக்கடிக்கு கொடுக்கறது பச்சையாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 19. பிரெட். பிரெட்டை நீங்கள் பேரட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வீக்லி 1 or 2 times மட்டும் கொடுங்க, அடிக்கடி கொடுக்காதீங்க. 20. டொமேட்டோ. டொமேட்டோவில் நச்சுத்தன்மை இல்லை, பட் அமிலத்தன்மை இருக்குது. ஸோ அதை அடிக்கடி கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளியை மட்டும் கொடுங்க, காயாக இருக்க டொமேட்டோவை கொடுக்காதீங்க. அண்டு டொமேட்டோ எல்லா தண்டெல்லாம் கொடுக்காதீங்க, அதில் நச்சுத்தன்மை இருக்குது. டொமேட்டோ வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அதிகமாக கொடுக்காதீங்க. இது இல்லாமல் பேரட்டுக்கு எந்த வெஜிடபிள் கொடுத்தாலும் அதை நல்லா கழுவிட்டு கொடுங்க, ஏன்னா பூச்சி வரக்கூடாதுன்னு பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த வெஜிடபிள் ஃப்ரூட் கொடுத்தாலும் அதை கழுவிட்டு கொடுங்க. எந்த காய்கறியோட இலையையும் தண்டையும் கொடுக்காதீங்க. ஓ, பேரட்டுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் கொடுக்கலாம் அண்ட் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் அண்ட் பீட்ரூட். பேரட்டுக்கு கேரட் அண்ட் பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்லைஸ் பண்ணி கூட வைக்கலாம். பீட்ரூட்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால பேரட்டுக்கு செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால பேரட்டுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் அண்டு டிசீஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். 2. க்ரீன் சில்லி. நீங்கள் பச்சை மிளகாயை பேரட் வந்து செல்ஃப் ஃபீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து கொடுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாயை பழுத்ததும் கொடுங்க. பச்சை மிளகாயில் விட்டமின் சி, ஏ அண்டு B6லாம் இருக்குது. க்ரீன் சில்லி பேரட்டுக்கு இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். 3. கார்ன். கார்ன் வந்து மேக்ஸிமம் எல்லா பேரட்டுக்கும் பிடிச்ச ஒன்று தான். நீங்கள் பேரட்டை ஹேண்ட் ஃபீடிங் டு செல்ஃப் ஃபீடிங் எடுக்க பழக்க வைக்கிற டைமில் பிஞ்சாக இருக்க கார்ன் கொடுத்து பழக்கலாம், பேரட்டும் ஈஸியாக செல்ஃப் ஃபீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். கார்னை வந்து நீங்கள் டெய்லியும் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். 4. ப்ரக்கோலி. ப்ரக்கோலி வந்து பேரட்டோட டைஜஸ்டிக் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரக்கோலியில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர், ப்ரோட்டீன், அயன், கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது பேரட்டோட போன் ஸ்ட்ரென்த் அண்டு பேரட் ஹெல்த்தியாக இருக்கும். 5. ஸ்வீட் பொட்டேட்டோ. சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேரட்டோட இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு ஐ ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி பேரட்டுக்கு கொடுக்கலாம். 6. கேப்சிகம். பேரட்டுக்கு க்ரீன் சில்லி மட்டும் இல்லை, நீங்கள் கேப்சிகமும் கொடுக்கலாம். கேப்சிகமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பேரட்டுக்கு கேப்சிகம் கிடைக்கிறப்பெல்லாம் கொடுங்க. 7. பம்ப்கின். பம்ப்கினை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைனா பம்ப்கினை கட் பண்ணுறப்ப சென்டரில் நார் மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் பேரட்டுக்கு கொடுக்கலாம். பம்ப்கின் வந்து பேரட்டோட ஐ, போன் அண்டு இம்யூன் சிஸ்டம்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். இது இல்லாமல் பட்டாணி, க்ரீன் பீன்ஸ், வெண்டைக்காய், காலிஃப்ளவர்லாம் கொடுக்கலாம். மார்னிங் வேறு ஃபுட் வைக்காமல் இந்த வெஜிடபிள்லாம் கொடுத்தீங்கன்னா பேரட்டும் சாப்பிடும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரூட்டில் என்ன ஃப்ரூட்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள். ஆப்பிள் வந்து பேரட்டுக்கு மந்த்லி 2 times ஆச்சு கொடுங்க. ஆப்பிள் வந்து பேரட்டோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆப்பிள் கொடுக்குறப்ப சீடை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க. 2. பனானா.
பனானாவை பேரட் சிக்காக இருக்கும் போது கொடுக்காதீங்க, ஏன்னா அதை டைஜஸ்டிக் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ பேரட் சிக்குக்கு பனானா கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடல்ட் பேரட்டுக்கு நீங்கள் வீக்லி 2 times ஆச்சும் கொடுங்க. தேர்டு, போமோக்ரானட். மாதுளம்பழத்தை பேரட்டுக்கு 3 to 4 times கொடுங்க வீக்லி. மாதுளம்பழம் வந்து டைஜஸ்டிக் சிஸ்டம் அண்டு இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் அண்டு போன் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபோர்த்து, வாட்டர்மெலன். வாட்டர்மெலனில் 90% மேலே வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து பேரட்டோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். அண்டு பெஸ்ட் சம்மர் ஃபுட் ஃபார் பேரட். வாட்டர்மெலனை கொடுக்குறப்ப சீடை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க. ஃபிஃப்த்து, பப்பாயா. பப்பாயாவை சீடு ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. பப்பாயா போன் அண்டு இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லாமல் திராட்சை, மாம்பழம், கொய்யாப்பழம் அண்டு பேரிக்காயெலாம் கொடுக்கலாம். சிட்ரிக் ஆசிட் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்லாம் உங்கள் பேரட் சாப்பிட்லன்னா மார்னிங் வேறு ஃபுட்டு வைக்காமல் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கொடுங்க, சாப்பிடும். ஒரு டைம் வச்சுட்டு சாப்பிட்லேன்னு சொல்லாதீங்க. 2 to 3 times ஆச்சு கொடுத்து பாருங்கள். அப்படியும் சாப்பிட்லனா அதுக்கு பிடிச்ச ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளே கொடுங்க. முக்கியமாக ஒரே ஃபுட் கொடுக்காம டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக கொடுங்க. அப்போ தான் அதுக்கு எல்லா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் இருக்க விட்டமின்ஸ் கிடைக்கும். பேரட்டுக்கு எனி டைம் ஒரு பவுலில் வாட்டர் வச்சுருங்க. உங்களுக்கு பேரட் ஃபுட் லிஸ்ட் கிளியராக வேணுமா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். லாஸ்ட்டாக வீடியோ ஒன்று எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.